ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் அனாலிசிஸ். நான் உங்கள் பிரதாப் துரை. நம்ம வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, இந்த சேனலில் டெய்லி நம்ம கிரிக்கெட் அப்டேட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நல்ல ரீச் இருந்துச்சு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து டாபிக் உள்ளே போகலாம். என்ன என்னைக்கு அப்படின்னா, வந்து நேற்று நடந்த மேட்ச் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த மேட்ச் வந்து என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸ்ரீலங்கா வந்து 203 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 50 ஓவர்ஸில், 9 விக்கெட்ஸ் போயிருந்துச்சு. அதில் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, அசலங்கா அண்ட் சமீரா பேட்டிங்கில். ஸோ சமீரானா துஷ்மந்தா சமீரா அண்ட் டி சில்வா வந்து பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்து பவுலிங்கில் வந்து அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் டாப் பெர்ஃபார்மன்ஸ்னா கேசவ் மகராஜ், சவுத் ஆஃப்ரிக்காவோட கரண்ட் கேப்டன், அண்ட் ஜார்ஜ் லிண்டே. ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து 203 வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 203 வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அசலங்காவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அசலங்கா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு தான் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். அதே மாதிரி வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 125 தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களால வந்து ஸ்ரீலங்கா பீட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட சீரீஸையும் தோத்தாங்க. ஸோ அந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து அங்கே யார் அப்படின்னா, மகேஷ் தீக்ஷணான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் 4 விக்கெட்ஸ் எடுத்து மேட்சே திருப்பி கொடுத்தாரு. அதே மாதிரி துஷ்மந்தா சமீரா கூட 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ இந்த ரீசன்னால் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, 2 விக்கெட் எடுத்து 29 ரன் ஸ்கோர் பண்ணனால அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து சரித் அசலங்கா கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அசலங்கா அந்த சீரீஸில் வந்து 196 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு மேன் ஆஃப் த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீலங்கா வந்து 18 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஓடிஐ சீரீஸ் அடித்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அவருக்கு மேன் ஆஃப் சீரீஸ் கொடுத்தல தப்பு இல்லைன்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்வேன். அதே மாதிரி தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து 18 மந்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 7 டைம்ஸ்க்கு அப்புறம் வந்து கேப்டன்ஸை மாற்றிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ஏன்னா 2020 அவங்க அடிக்கும் மோச்சில் வந்து நம்ம கூட இந்தியா கூட அவங்க 2020 அடிக்கும் மோச்சில் வந்து வனிந்து கசரங்கா மட்டும்தான் ஒரு பெஸ்ட் பவுலராக இருந்தார். அதே மாதிரி அவர் தான் வந்து அவரோட கரியர் க்ரோத்துக்கு வர ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஐபிஎல் அவருக்கு வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்க்கு பதிலாக. ஸோ அதே மாதிரி இந்த ஓடி சீரீஸ் வந்து உங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டாங்க இந்த லாஸ்ட் 18 மந்த்தில். ஸோ நிறைய கேப்டன் மாற்றுறாங்க, நிறைய ஸ்குவாட் மாற்றி பார்த்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதுதான் நான் இந்த இதில் சொல்ல விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நடக்க மேட்சை பற்றி தான் பேசணும். இன்றைக்கி நடந்த மேட்ச் என்னென்னா, நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ். ஓ, பங்களாதேஷ் வந்து ஆல்ரெடி டாமினேட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியாவை. அதே மாதிரி நியூசிலாந்து டாமினேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சீரீஸ் வந்து 2-1 இருக்குது 2020 சீரீஸ். ஏன்னா 2-3-0 இருந்திருக்கும். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி 78க்கு வந்து பங்களாதேஷ் 0 ஆல் அவுட் எடுத்து ஸோ அந்த மேட்ச் வந்து கப்பத்தி கொடுத்தாங்க. இல்லை அப்படின்னா 3-0 ஃபஸ்ட் டைம் வந்து நியூசிலாந்தும் வந்து பங்களாதேஷ் கிட்ட வந்து சீரீஸ் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். மேபி இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இது மட்டும் தான் இன்றைக்கோட மேட்ச், வேறு எதுவும் இன்றைக்கி பெருசாக மேட்ச் இல்லை. நிறைய 2020 லீக்ஸ் நடக்குது. 2020 லீக்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பேசலாம். ஏன்னா வரப்போகிற கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அது கொஞ்சம் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் அதுக்கு தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லைனா வந்து கிரீட் லெட்டர் பேக்ரவுண்ட்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுங்க, கொஞ்சம் ஃபேஸ் வந்து சிரித்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் சிரித்த மாதிரி வைக்கிறது. எனக்கு எல்லாம் சிரித்த மாதிரி வச்சதான் எனக்கு பேச வராது. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவு வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி நான் அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் யூ டு யூர் ஃப்ரெண்ட்ஸ்.